அறிஞர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஜெயஸ்ரீ என்ற பள்ளி மாணவியை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு படுகொலை செய்துள்ள சம்பவம் மிகவும் மனதிற்கு வேதனை அளிக்கிறது. இந்த கொடிய செயலை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கொடிய படுகொலையை நிகழ்த்திய பயங்கரவாதிகள் கயவர்களை தமிழக காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ அவர்களின் மரண வாக்குமூலத்தை மாண்புமிகு நீதியரசர்கள் உடனடியாக பெற்று மனித உரிமை ஆணையமும் இதில் உடனடியாக தாமாக முன்வந்து இந்த கொடிய படுகொலையை நிகழ்த்திய கொலைகாரர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவிக்கு இதுபோன்ற ஒரு கொடிய செயல் தமிழகத்தில் நடந்துள்ளது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தமிழகத்திலா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஐயத்தை உண்டு பண்ணுகிறது. எனவே தமிழக உளவுத்துறையும் தமிழக அரசும் இதுபோன்ற குற்ற நிகழ்வு தமிழகத்தில் இனி நடைபெறாமல் தடுத்திட அனைத்து வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதேவேளையில் பள்ளி மாணவி ஜெயஸ்ரீயை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.